கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே பேருந்து நிழற்கூடம் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் விழுந்து 12 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். விருத்தாசலத்தை அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. பேருந்து நிழற்கூடம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஜெயமூர்த்தி விஜயகுமாரி தம்பதியின் 12 வயது மகன் வினோத் பள்ளத்தில் தவறி விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருமணமாகி 13 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த மகனை நெடுஞ்சாலை துறையின் அலட்சியத்தால் பறிகொடுத்து விட்டதாக கூறி பெற்றோரும் உறவினரும் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தற்காலிகமாக அந்த பள்ளம் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் அதனை சுற்றி எச்சரிக்கை பலகை எதுவும் வைக்கப்படாததால் மீண்டும் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். என் பிள்ளை அங்கே கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே ரோட்டுக்கு போனான் சார். அங்கே தவறி விழுந்துட்டான் சார். எங்களுக்கு 11 வருஷம் கடந்து வேறு பிள்ளை இல்லை சார். எங்களுக்கு அது ஒரு பிள்ளை இருந்தால் போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். நீங்கள் அதே போய் கிடக்குறேன் சார். எங்களுக்கு வேறு பிள்ளை இல்லை சார். எனக்கு அம்மானு கூப்பிடுறது கூட எனக்கு பிள்ளை இல்லை சார். பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் விழுந்து சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளார். சார் ஆட்சியர் பழனி இதுகுறித்து விசாரணை நடத்துவார் என்றும் அவர் கூறினார்.